எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎஸ் பேசுகிறேன். வெல்கம் டு தர்சிகா சேனல் அண்ட் வாக்ஸ். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து டிரைவ் த்ரூவில் ஏடிஎம்மில் எப்படி பணம் எடுக்கிறது, அதாவது கீழே இறங்காமல் காரை விட்டு கீழே இறங்காமல் கார்லேயே உட்காந்துட்டு பணம் எடுக்கிறது எப்படி, டிரைவ் த்ரூ வந்து ஃபுட் பர்ச்சேஸ் நம்ம பார்த்தோம் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்குறது அப்படின்னு. ஸோ டிரைவ் த்ரூ ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் ஆல்ரெடி நிற்கிது, அது பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஏடிஎம் வந்து நிற்கிது பக்கத்துலேயே கேஸ் ஸ்டேஷனு. ஸோ நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு வெயிட் பண்ணணும். அவங்க வந்து பணம் எடுத்து முடித்த உடனே நம்ம போய் பக்கத்தில் நிறுத்திட்டு பணம் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணம் எடுத்துகிட்ருக்காரு. எடுத்து முடித்த உடனே அடுத்து நம்ம போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் அண்ட் சேஃபுங்க. சுற்றியும் கேமரா இருக்குது பாருங்கள், இந்த மூலையில் கேமரா இருக்குது, இந்த ஏடிஎம்லேயும் கேமரா இருக்கும். யாரும் வந்து உங்கள்கிட்ட பிடுங்கவும் முடியாது, பிடுங்கினாலும் உங்களுக்கு வந்து போலீஸ் உடனே வந்துடும். ஸோ டிரைவ் த்ரூ ஏடிஎம் வந்து சேஃப். நீங்கள் போய் இறங்கி நின்று காசு எடுத்துகிட்டு அடுத்தவங்க நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்க்குறது இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை இல்லையா. இதில் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் உடனே. ஸோ இது இந்த மாதிரியான வசதிகள் வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இருக்கிறதுலேயே நம்மளை வந்து ரொம்ப சோம்பேறி ஆக்கிறதுக்கு உண்டான வசதிகள் தான் இது. பட் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. டிரைவ் த்ரூ ஏடிஎம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவையானப்போ உடனே போய் வண்டியை விட்டு இறங்காமல் போய் பணம் எடுத்துட்டு எனக்கு பணம் தேவையான பணம் வந்தோடனே நான் திரும்ப வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம டர்ன் வந்துருச்சு. நீங்கள் ஏடிஎம் கார்டை உள்ளே விட வேண்டியது கூட இல்லை, அங்கே வந்து டச்லெஸ் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கார்டை காட்டினீங்கன்னா போதும், அந்த ரெட் கலருக்கு தான் டச்லெஸ் பே. ஜஸ்ட்டு கார்டை தூரத்தில் நின்று, COVID-19 பீரியடில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, எங்கேயும் பப்ளிக் மிஷின்ஸ் எதையும் தொட முடியாது. ஸோ கார்டை நான் காட்டிட்டு என்னுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ தேவை பணம் தேவைங்கிறத வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து நான் என்ட்ரு பண்ண போகிறேன். மேக்ஸிமம் அமெரிக்காவில் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ரொம்ப ரேராக தான் கேஷ் வித்ட்ரா. இது வந்து கொஞ்சம் அத்தியாவசிய தேவை இருக்கிறதுனால நான் வந்து இப்போ வந்து ஏடிஎம்மில் வந்து வித்ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிசிப்ட் வந்து நீங்கள் பிரிண்டட் ரிசிப்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இமெயிலுக்கும் வந்து அலர்ட் வரும், அந்த மாதிரி வசதியும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கேஷ் கூட டெபாசிட் பண்ணலாம், செக்கும் டெபாசிட் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இப்போ கேஷ் உங்ககிட்ட பல்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்லாட் அந்த ரைட் சைடில் கீழே அந்த பிரெய்லி எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாட்டில் வந்து நீங்கள் கேஷும் டெபாசிட் பண்ணலாம், செக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பணத்தை எடுத்தாச்சு, எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் வரப்போகுது, ரெசிப்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஐ எம் ஃபினிஷ்டு. என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே கிளியர் ஆயிரும். ஃபர்தராக ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் கிளியர் ஆல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழக்கம் போல் காரை ஓட்டிகிட்டு கிளம்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா மட்டும் இல்லை, நிறைய பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸுமே டிரைவ் த்ரூ ஏடிஎம் இருக்குது. இங்கே வாழ்க்கையை வந்து மக்களை எந்தளவு சோம்பேறியா, அதாவது மக்களோட சோம்பேறிங்கிறத விட மக்களை எந்தளவு மக்களை வந்து எந்தளவு உடல் உழைப்பு இல்லாமல் லகுவாக வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கணும். நம்ம ஊரில் வந்து போய் இப்போ ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்கன்னா சுற்றி இருக்கிற 4 பேர் பார்ப்பான், நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களிட வந்து சிரமப்படுத்தாமல் வந்து பேங்க்ஸ் வந்து பணத்தை கொடுக்கணுங்க. பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பாஸ்புக் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களை சிரமப்படுத்தாமல் கொடுக்குறத மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து நம்ம ஊரில் வந்து இன்னும் வரலை. ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிற ஏடிஎம்லேயே வந்து பணத்தை ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுது உங்கள் டிஎஸ். எங்கள் சேனல் தர்சிகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.